தொலைக்காட்சி பிரபலமான உர்ஃபி ஜவேத் இரண்டாயிரத்தி பதினாறில் படேபயா கி துல்கனியா என்ற தொடரில் அவ்னிபந்த் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமாக ரசிகர்களை பெற்றார் அதன் பின்னர் சந்திரா நந்தினி சாத்பரே கி ஹிரா பெரி பெப்பன்னா ஜிஜிமா ஆயிமேரா ஹம்ஸ்பர் என பல தொடர்களில் நடித்து தனது ஃபேன்ஸ் கிளப்பை விஸ்தரித்து வைத்துள்ளார் பிக் கலந்து கொண்டார் அதன் மூலமாக அவர் மீது இன்னும் இன்னும் அதிகமாக ஊடக வெளிச்சம் பாய்ந்தது இந்த நிலையில் அந்த வெளிச்சம் எல்லாம் பத்தாது என்பது போல அவ்வப்போது தனது இன்ஸ்டா சமூக வலைதள பகிர்வுகள் குறிப்பாக புகைப்படங்கள் மூலமாக லைம் லைட்டுக்கு வருவார் ட்ரோல் ஆனாலும் பரவாயில்லை ஊடக வெளிச்சத்திற்கு வந்தால் போதும் என்று வரும் கேட்டகரி இவர் ராக்கி சாவந்த் பூனா பாண்டே வேண்டுமென்றால் இவரை இந்த நிலையில் உர்ஃபி ஒரு வாடகை காரில் பயணித்து எங்கோ ஒரு ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அப்பொழுது உர்ஃபி அணிந்திருந்த உடை அனைவரையும் கவரும்படி மிகவும் கவர்ச்சியாக இருந்தது அந்த உடையானது பழுப்பு நிற வண்ணத்தில் இடது தோளிலிருந்து வலது இடுப்பு வரை செல்லும் கட் செய்த வடிவமைப்புடன் அணிந்திருந்தார் மேலும் உயரமான கோல்டன் ஹீல்ஸையும் அணிந்திருந்தார் உர்ஃபியின் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் இந்த உடையை கவனிக்க இது போதுமானதாக இருக்க காரில் இருந்து இறங்கியதும் போட்டோகிராஃபர் அவரை சுற்றி வளைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார் கட்டிடத்தின் முன்பு உர்ஃபி நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தபொழுது அங்கிருந்து காவலாளி ஒருவர் புகைப்படம் எடுப்பதை தடுக்க போட்டோ எடுக்க இங்கு அனுமதி இருக்கா என்று கேள்வி எழுப்பினர் அப்பொழுது உர்ஃபி தன் அமைதியை இழந்து எனக்கு தெரியும் நான் திரும்பி செல்கிறேன் என்று கூறினார் பின் வரும் வீடியோவில் உர்ஃபி மிகவும் கோபமடைந்து இது என்ன இங்கே மீண்டும் இது நடந்தால் அவர் உடனடியாக வெளியேறுவார் என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து ஆபாச வார்த்தையை காவலாளியை நோக்கி இரண்டு முறைக்கு மேல் பயன்படுத்தி திட்டினார் தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் பரவி கண்டனம் எழுந்து வருகிறது தொடர்ந்து உர்ஃபி ஜாவேத் இது என்ன முட்டாள்தனம் யாரும் என்னிடம் வந்து இப்படி பேச முடியாது குறிப்பாக நீங்கள் என்னை இங்கே அழைத்தால் சஞ்சித்திடம் இதை இப்பொழுதே சொல்லுங்கள் நான் இப்பொழுதே திரும்பிப் போகிறேன் என்று கத்திய வீடியோவையும் காணலாம்